வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். சர்வதேச விசாரணை என்ற கோரிக்கை தர்க்க ரீதியாக முன்வைத்திருக்க வேண்டியிருந்த போதும் அது முடிந்துவிட்டது என்று அதை மீள கூறுவதில் அர்த்தமில்லை என்று அறிவித்தோம். காணாமல் போன அரபலகத்தில் ஆதரவளித்து பாதிக்கப்பட்டோர் தொடர்பான சர்வதேசிய அழுத்தங்கள் நீர்ந்து போக செய்தோம். காணாமல் போனோர் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட ஆட்கொணர்வு மனுக்கோள் தொடர்பான விசாரணையின் போது நீதிமன்ற வளாகத்தில் தொடர்புடையோர் புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தப்பட்ட போது கூட நாங்கள் வெடிப்பை பார்த்து கொண்டிருந்தோம். இராணுவம் குற்றம் செய்திருக்கின்றது என்ற சொல்கின்ற வேளை அவை தற்செயலான குற்றங்கள் என்ற தோற்பாட்டை உருவாக்க எடுத்த முயற்சிகள் தடுக்க முயற்சிக்கவில்லை. குறிப்பாக ரவிராஜ் படுகொலை உட்பட பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையோர் விடுவிக்கப்பட்ட போதும் மௌனமாக இருந்தார்கள். இலங்கையின் நீதித்துறை பாராட்டும் முகவுரை பந்தியை உள்ளடக்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட்ட கால அவகாச தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். இனப்படுகொலை குறித்து எங்கள் நிலைப்பாடுகளில் தவறான பொருள்கோடல்கள் ஊடாக சட்டம்பித்தனங்கள் பேசினோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வழங்க இலங்கை அரசாங்கத்துக்கு விருப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் நிறுவ முயற்சித்தோம். புதிய அரசியலமைப்பாக்க முயற்சியத்திலிருந்து அபாயங்களை மறைத்து ஒற்றையாட்சிக்குள் புது வரவிலக்கணம் எழுதியிருக்கின்றோம். பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க முயற்சிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டோம். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் உருவாக்கப்பட்ட பல சிங்கள குடியேற்றங்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட போது மௌனமாக கடந்து போனோம். 13வது திருத்தத்தின் கீழ் மாகாண சபை ஒன்றின் போதைமைகளை அம்பலப்படுத்த கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு வடக்கின் மாகாண சபைக்கு முடக்கு முயற்சிகளுக்கு உதவி செய்தோம். குறிப்பாக அம்மாச்சி உணவகம், வவுனியா பொருளாதார மத்திய நிலையம், முதலமைச்சர் நிதியம் போன்ற பொருளாதார சார்ந்த விடயங்கள் கூட நேர்த்தியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. யாழ்ப்பாணத்தின் பல்கலைக்கழக துணைவேந்தர் இராணுவ புலனாய்வாளர் தலையீடுகளால் பதவியிழந்த போது கூட வேடிக்கை பார்த்து நின்றோம். வடகிழக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பல காணிகள் விடுவிக்கும் நோக்கோடு இராணுவம் இருக்கின்றது என்று நாங்கள் பகிரமாக அறிவித்தோம். கன்னியா வெந்நீரூற்று உள்ளடங்கலாக பல வழக்குகள் தவறான பொருள்கூடல்களை செய்திருக்கின்றோம். எந்த கட்டுப்பாடுகளுமின்றி தொடர்ந்து தொல்லியல் திணைக்களம், மகாபலி அபூர்த்தி அதிகார சபை உட்பட மத்திய அரசு நிறுவனங்களின் ஆக்கிரமிப்புகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது போதாதென்ற தென்னிலங்கை மீனவர் ஆக்கிரமிப்பு, விவசாய பண்ணைகள் ஆக்கிரமிப்பு, முன்பள்ளி நிர்வாகத்தில் இராணுவ அத்துமுறல்கள், சிங்கள ஊழியர்கள் நியமனங்கள் என்ற பல விடயங்களில் உறுதியான நிலைப்பாடுகளை தவிர்த்திருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக தற்பொழுது தமிழ் அரசியலை வெறுமனவே ராஜபக்ச எதிர்ப்பு அரசியலாகவும் மட்டுமே சுருக்கி வைத்திருக்கின்றோம். ராஜபக்ச குடும்பம் பேரினவாதத்தின் குறியீடாக மட்டுமே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஆட்சியில் இல்லாவிட்டால் பேரினவாதம் இல்லாது போய்விடும். நாங்கள் பலர் கணித்தது இப்பொழுது பொய்யாகிவிட்டது. இந்த நிலை இப்பொழுது சிங்கள கட்சிகள் பேசும் அரசியல் பேரினவாதம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த விடயத்தில் செயல்முறைகளையும் கட்டமைப்புகளையும் கட்டியெழுப்புவதன் மூலம் மட்டுமே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். மாறாக செயல்முறையை விட்டுக் கொடுத்து நபர்களை மாற்றுவதில் எந்த பயனும் கிடையாது. தமிழ் தரப்பின் பிரதான தரப்பாக தமிழக கட்சியின் புதுமை தலைமைகள் நடந்த தவறுகளை புரிந்து கொண்டு செயல்முறைகள் குறித்தும் கட்டமைப்புகள் குறித்தும் மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஈழத்தமிழர்களுக்கான சுயநிர்ணயத்தை வழங்குகள் பிரித்தானிய வெளிவர அமைச்சி விசேட கோரிக்கை. இலங்கையில் இருக்கும் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டுமென்று பிரித்தானிய வெளிவர அமைச்சர் கூறியுள்ள விடயம் பல்வேறு விடயங்களை தோற்றுவித்திருக்கின்றது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தவும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்கவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம். ஏனென்றால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு ஆக்கிரமிப்புகளும் அந்த மண்ணில் இதுவரை இடம்பெறவில்லை. அவர்களுடைய யுத்தம் நேர்த்தியாக இடம்பெற்றது. அதுவும் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக அவர்களுடைய யுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆகவே முழுமையாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டாம். இலங்கை மக்களுக்கான நீதி பிரித்தானிய அரசுக்கு வலுக்கும் அழுத்தம். லண்டன் வாழ் தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் நண்பன் கூறுவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். இந்த வைத்திருந்தால் இங்குள்ள மக்களும் நாட்டுக்காகவும் தமிழர்கள் ஆற்றும் பங்குகளுக்காக நாங்கள் நன்றி கூற வேண்டாம். தமிழ் மக்கள் ஆதரவின்றி பிரித்தானியாவில் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னால் சேவையாற்ற முடியாது என்று அவருடைய கருத்துக்கள் அமைந்து செல்கின்றன. லண்டன் வாழ் தமிழ் மக்களின் உறவுகள், நண்பர்கள், குடும்பத்தார் போரில் உயிரிழந்தமை தொடர்பில் கடந்த 2009ஆம் ஆண்டு நான் அறிந்து கொண்டேன். இலங்கையின் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக பிரித்தானியாவில் பெருகும் ஆதரவு, பயங்கரவாத தடைச்சட்டம், இந்த போர் நிறைவடைந்ததன் தற்பொழுது பல ஆண்டுகள் கடந்திருந்தாலும் என்னை மாறியிருக்கின்றன. இதோடவில் தொடர் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் நம்மால் காண முடியவில்லை. பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் ஒருவர் கூட இதுவரை மீண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அத்துடன் இந்த போர்க்குற்றங்கள் காரணமான இவரும் இதுவரை இந்த சட்டத்தின் முன்னிறுத்தப்படவில்லை, தண்டிக்கப்படவும் இல்லை.
இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பாவனை நிறுத்தப்பட்ட தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணயம் வழங்கப்பட்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும். யாழ்ப்பாணத்தில் 14 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பெரியப்பா கைது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மயிலங்காடு பகுதியில் 14 வயது 8 மாதங்கள் நிரம்பிய ஒருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சிறுமியின் தந்தையின் அண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி பெற்றோர் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் குறித்த சந்தேக நபர் குளிர்பானத்தில் மயக்க மருந்தினை போட்டு சிறுமிக்கு அதனை கொடுத்து சிறுமியை வன்புணர்ந்துள்ளார். சுன்னகம் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் குறித்த நபர் மனலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றதாம். சிறுமி பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதுடன் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்த நிலையில் பெற்றோர் பிள்ளைகளை தனியாக விட்டுவிட்டோ அல்லது பாதுகாப்பற்ற நபர்களுடன் வீட்டை விட்டோ வெளியே செல்ல வேண்டாம் என்று வெளியே செல்லும்போது அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் யாழ்ப்பாண போலீசார் பொதுமக்களிடம் வேண்டி நிற்கின்றனர். இன்று தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த தளபதி கேணல் கிட்டு என்ற சதாசிவம் கிருஷ்ணகுமார் மற்றும் கிட்டுசிறி உட்பட இன்னும் 7 வேங்கைகள் இந்திய சதியினால் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து 1993 தை மாதம் படுகொலை செய்யப்பட்டனர். வீரமரணத்தை வரவேற்ற 31வது நினைவு நாள் என்றாகும். 31வது ஆண்டு நினைவு நாள் என்றாகும். 1978 தன்னை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இணைத்து கொண்ட சதாசிவம் கிருஷ்ணகுமார் என்ற தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த தளபதி கேணல் கிட்டு அவர்கள் தேசிய தலைவரின் வழிகாட்டலில் தமிழீழ மண்ணில் ஆரம்ப பயிற்சியினை பெற்று தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் தளபதி சீலன் தலைமையில் ஆரம்பகால தாக்குதலை பலவற்றில் பங்கு கொண்டாலும் தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பொன்னம்மாள் என்ற அற்புத தலைமையில் நடைபெற்ற உமையாள் புரட்சி செமரல் தனது G3 துப்பாக்கி கொண்ட சிறப்பாக களமாடி தன் தாக்குதல் திறமையை நிரூபித்து தளபதிக்குரிய தன் பரிமாணத்தை வெளிக்காட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் 23 தேதி 7 மாதம் 1983 செல்லக்கிளிமான் தலைமையில் தேசிய தலைவர் பிரபாகரனும் பங்கு பற்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செமரில் பங்கு கொண்டார். அதன் பின்னர் இந்திய ஆயுதப்படைகளால் உத்தரப்பிரதேசத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்ட முதலாவது பயிற்சி பாசறையில் பொன்னம்மாள் தலைமையில் குழு தலைவர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மூத்த போராளிகளில் இவரும் ஒருவர். தமிழீழ விடுதலை புலிகளால் சிவில் நிர்வாக முறைமையை ஏற்படுத்தியிருந்தார். இவரது நடைமுறை பின்னாளில் பன்னிப்பெரு நிலப்பரப்பில் தமிழீழ நிலரரசாக உருவாக காரணமாகியது. தமிழீழ விடுதலை புலிகளின் வீரம் மிகுந்த போராளிகளாகவும் ஆளுகமிக்க தளபதியாகவும் மிக சிறந்த ராஜதந்திரியாகவும் இருந்த ஆயிரக்கணக்கான போராளிகளை வழிநடத்திய கேணல் கிட்டு என்ற சதாசிவம் கிருஷ்ணகுமாரம், அவருடன் வீரமரடைந்த குட்டிசிறு என்ற ரசாயனம் ஸ்ரீ கணேசன், மலரவன் சுந்தரலிங்கம் சுந்தரவேல், ரொஷான் என்ற ரத்னசிங்கம் அருணராசா, குணசீலன் என்ற சேகரன் குரூஸ் மைக்கேல் ஜீவா, ஜீவா என்ற நடராசா ஜீராஜ், தூயவன் என்ற மகாலிங்கம் ஜீலிங்கம், நல்லவன் என்ற சிவசுந்தரம், ராமேஸ் அமுதன் என்ற அலோசியஸ் யான்சன் ஆகிய வேங்கைகளுக்கு எம் வீரவணக்கத்தை பதிவு செய்கின்றோம். கனடா நாட்டில் எல்லையை கடக்க முயன்ற கர்ப்பிணிக்கு நேர்ந்த பரிதாபம். கடந்த மாதம் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எல்லையை கடக்க முயன்று மரணமடைந்த பெண் ஒருவருக்கு அஞ்சலி கூட்டம் ஒன்று நடைபெற்றது. புதிய வாழ்க்கையை தொடங்கும் பொருட்டு மெக்சிகோ நாட்டவரான பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். இவரது கணவர் அமெரிக்காவில் காத்திருப்பதனால் புதிய வாழ்க்கையை தொடங்கும் பொருட்டு இவர் முயற்சிகளை மேற்கொண்டார். இதற்காக இவர் ஹியூபக் பகுதிக்கு வந்து சேர்ந்து தமக்கான எல்லையை கடக்க உதவும் பொருட்டு அறிமுகம் இல்லாத நபர் ஒருவரிடம் பணம் அளித்துள்ளார். இந்த நிலையில் 5 மாத கர்ப்பிணிய நபர் December 14 நதியில் சடலமாக மீட்கப்படுகின்றார். தமது மனைவியை சந்திப்பதாக காத்திருந்து ஏமாற்றமடைந்த கணவரே 2 நாட்களின் பின்னர் எல்லியூர் ரோந்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் கியூபெக்கில் வசிக்கும் கொலம்பிய நாட்டவரான 35 நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு பத்திரமாக அனுப்பி வைப்பதாக கூறி குறித்த நபர் எல்லியை கடக்க உதவியாக கூறி ஏற்கனவே விளம்பரம் செய்துள்ளதாகவும் உயிரிழந்த நபரிடமிருந்து கிட்டத்தட்ட $5,000 வசூலித்ததால் மட்டுமன்றி பத்திரமாக அமெரிக்காவில் அனுப்பி வைப்பதாகவும் அந்த நபர் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் பாதுகாப்பான எல்லை கொள்கைகளை உருவாக்க பல அமைப்புகள் அரசாங்கமும் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. கனடா பகுதியில் தற்சமயம் பாரிய பனிப்பொழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஈழத்தமிழர்களாகிய நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது இந்த காலத்தின் கடமை. கடையொன்றில் ஆடைகளை திருடிய குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
வர்த்தக நோக்கத்துக்காக ஆர்டர்களை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட நியூசிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி விலக முடிவு செய்துள்ளார். நியூசிலாந்தின் பசுமை கட்சியின் உறுப்பினர் ஆடைகளை திருடிய குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் ராஜினாமா செய்திருக்கின்றார். நியூசிலாந்தில் அகதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 43 வயதான அவர் ஒரு சமூக ஆர்வலர், மனித உரிமைகளுக்காக வாதிடுபவர்கள், ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகளுக்காக வாதிட்ட வழக்கறிஞரும் ஆகுவார். ஒரு ஆடம்பர சில்லறை விற்பனையாளரிடமிருந்து ஆடைகள் திருடப்பட்டது தொடர்பான போலீசாரின் விசாரணையின் பிறகு பதவி விலக முடிவு செய்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட போது ஆடைகளை திருடியதை இவர் ஒப்புக்கொண்டார். இது தொடர்பாக செய்தியாளர் பேசிய போது தான் கடும் மன உளைச்சலுக்கானதை தவறு என்றும் தெரிந்ததாகவும் தனது மன அழுத்த சூழ்நிலையில் போக்கவே அவ்வாறு செய்ததாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலைமையை ஒப்பிட்டு பார்த்தால் இலங்கையில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நன்றி.